குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணன், பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் சாஃப்ட்வேரில் நம்ம வந்து எப்படி இந்த பை செல் சிக்னலை யூஸ் பண்ணி ஃபிபொனாச்சி ட்ரா பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிபொனாச்சி வந்து சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குண்டான ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ப்ளஸ் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேல ஈக்விட்டி வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு தெரியல, அண்டு யாராவது கால்ஸ் கொடுப்பாங்களா அப்படியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பியூராக வந்து யாரோ ஒருத்தங்க இன்ட்ராடேல கொடுக்குற கால்ஸ் நம்ம வாங்கி பண்ணுறத விட நாமளே தெரிஞ்சுட்டு பண்ணும்போது ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு நடக்கும். ஸோ நம்மளோட ட்ரேடிங் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி 10 மினிட்ஸில் தான் இருக்குது. 10 மினிட்ஸ் சிக்னலில் நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் பை வந்ததுக்கப்புறம் ரெண்டு கேண்டிலை விட்டுட்டு ரெண்டு கேண்டிலில் எது லோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லோ. ஸோ இந்த ரெண்டு கேண்டிலை விட்டு இந்த லோக்கு கீழே மார்க்கெட் விளம்போது மார்க்கெட் செல்லிங் ஆகுன்றது காமன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை வந்து 2795, இது வந்து 2795.75, இது 89. ஸோ இந்த 95.75 தான் ஹை. ஸோ இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் ஒரு ஹரிஜாண்டல் லைன் போட்டுட்டு இதுக்கு நீங்கள் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஏன்னா மார்க்கெட் கீழே விழுறதால ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே போகும்னு பார்க்குற மாதிரி. ஸோ எங்கே போகும்னு பார்க்குற மாதிரினா ஒரு 161 இருக்கும், ஒரு 261 இருக்கும், அண்ட் ஒரு 423 வரும். இது மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு இன்ட்ராடேல பண்ணும்போது நீங்கள் எந்த இடத்துல ஷார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கே வேணுமோ ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 95.75க்கு மேலே நீங்கள் ஒரு காமனாக ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அந்தோட ப்ரைஸ் பொறுத்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 95.75 எக்ஸாக்டாக வைக்க தேவையில்ல, இன் பிட்வீன் 98 அந்த மாதிரி, 2798 அந்த மாதிரி வச்சுக்கலாம், 1 or 2 points மேலே வச்சுக்கலாம். அண்டு டார்கெட் வந்து 161, 261, 423 அப்படின்றதோட 261 நீங்கள் முடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரேட்லேயும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் கொடுத்துருக்கான், செல் கொடுத்தோட லோயஸ்ட் கேண்டில் இது. ஸோ இந்த லோயஸ்ட் கேண்டிலுக்கும் நம்ம எடுக்கிறது, இந்த லோயஸ்ட் கேண்டிலுக்கும் ப்ளஸ் இந்த கொடுத்த இந்த லோ அண்ட் இங்கே வந்த ஒரு ஹை, இங்கே வந்த ஒரு ஹை, இந்த ரெண்டு கேண்டிலுக்கு வந்த ஒரு ஹை. ஸோ இந்த இந்த இதுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபிபொனாச்சி ப்ரொஜெக்ஷன், இது வந்து செல்லிங் சைடு இல்லை இது பையிங் சைடு ப்ரொஜெக்ஷன் போட்டோம்னா இன் பிட்வீன் 161 அண்ட் 261 இந்த மாதிரி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் இதுக்கு நடுவில் எங்கேயாவது திரும்பவும் சிக்னல் ஜென்ரேட் பண்ணி செகண்டு ரெண்டு கேண்டில் சிக்னல் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வர ரெண்டு கேண்டிலில் லோ பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் அங்கேயே கூட வெளியே வந்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ டெய்லி இன்ட்ராடே பண்ணுறது உங்களுக்கு டைட் ஸ்டாப் லாஸையும் வச்சுக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ரேஷியோவும் ஜாஸ்தி இருக்கும். அண்டு நீங்கள் வந்து எதையுமே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண தேவையில்லை, ஈவன் நீங்கள் வந்து ஈக்விட்டியே பண்ணால் கூட சேஃபாக நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைக் அப்புறம் பார்த்தீங்கன்னா செல், இந்த பைக் அப்புறம் ரெண்டு கேண்டில் நம்ம எடுத்துக்கிறோம், ரெண்டு கேண்டில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட லோ வந்து 2870.85. ஸோ செகண்ட் கேண்டில் வந்து இந்த இது, இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் போடுறோன்னு வைங்களேன், 161, 261 நீங்கள் ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சிம்பிளாக உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கவும் முடியும், அட் த சேம் டைம் உங்களுக்கு எதுவுமே கேரி ஃபார்வர்ட் ஆகாது, டைட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் இருக்கும்போது உங்களோட ட்ரேட்ஸ் வந்து நிறைய வந்து பாசிட்டிவில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணும்போதும் இந்த இடத்துல அதே மாதிரி செல் ஜென்ரேட் பண்ணிவிட்டு செகண்ட் கேண்டில் லோ, இது செகண்ட் கேண்டில் லோக்கு அப்புறம் எது ஹை வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த இந்த கேண்டில் லோக்கு முன்னாடி இதுதான் ஹை. ஸோ இந்த ஹையை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஃபிபொனாச்சி போட்டிங்கன்னா இதில் வந்து ப்ராஃபிட்டை இப்படி புக் பண்ணலான்ற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது
சில இடத்துல கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போகும் இல்லைன்னு சொல்ல வரல. ஸ்டாப் லாஸ் போச்சுனாலும் உங்களுக்கு மினிமம் ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த செகண்ட் கேண்டில் இந்த பை கொடுத்துருக்கு, செகண்ட் கேண்டில் வந்து இது. ஸோ இந்த கேண்டிலுக்கு வந்து நம்ம இந்த லோ பஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் நம்ம வந்து போடணும். போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹை வந்து 384.50, இது வந்து 385.65 இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு 2 ரூபாயிலேருந்து 3 ரூபா வந்து நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் தள்ளி போட்டால் இந்த மாதிரி எஸ்கேப் ஆகலாம். அப்படி இல்லாட்டியும் இங்கே ஸ்டாப்லாஸ் போனாலும் இங்கே ஸ்டாப்லாஸ் இங்கே வந்து ஸ்டாப்லாஸ் போகலை என்னென்னு கேட்டால் இந்த லோக்கு கீழே தான் நம்ம வந்து செல்லிங் போகும். இந்த லோ வந்து 378.20. ஸோ இந்த இடத்துல சப்போஸ் 378 இங்கே கொடுத்துருக்கிறதால மேபி இங்கே நம்ம செல்லிங் போயிருந்தாலும் இந்த ஒரு சின்ன ஸ்டாப்லாஸ் தான் இங்கே போயிருக்கும். பட் அகெயின் இந்த இடத்துல வந்து செல்லிங் வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக எதை செக் பண்ணிங்கனாலும் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் போனாலும் நிறைய இடத்துல வந்து ஸ்டாப்லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் யாரையும் கேட்க தேவையில்லை. இதுக்கப்புறம் மார்க்கெட்டு விழுமா விழாதா இதெல்லாம் கேட்காம நீங்கள் பாட்டு ஸ்டாப்லாஸை வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ரேஷியோ வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைவ் ஸ்டார்ட்டை வச்சுட்டு வர்ற பை செல் சிக்னலை வச்சு டைரெக்டாக பை பண்ணாமல் செல் பண்ணாமல் அதுக்கு ரெண்டு நான் சொல்கிற ஃபஸ்ட்டு செகண்டு கேண்டில் பை சிக்னல் வந்ததுக்கப்புறம் வர்ற 2 10 மினிட்ஸ் கேண்டிலை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக தான் செக் பண்ணி சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் போல் ஸோ இங்கே ஒரு செல்லிங் ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். அட் த சேம் டைம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது கீழே செல்லு, இதுக்கு கீழே ஒன்று பார்க்கும்போது இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் ஒரு ஃபிபொனாச்சி போடுறோம்னா செல்லிங்கில் அகெயின் இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இன்ட்ராடேயில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பை செல்லுக்கும் வந்து நம்ம வந்து பை வந்ததுக்கப்புறம் பை பண்ணாமல் செல் வந்ததுக்கப்புறம் செல் பண்ணாமல் அடுத்து வர ரெண்டு கேண்டிலை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டைட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. கால்ஸு யாராவது கொடுப்பாங்களா அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நீங்களாக சார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.